மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சட்டசபை பொது கணக்குகள் குழு தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், 2018-19 ஆம் ஆண்டு மருந்துகளை தேவையில்லாமல் கையகப்படுத்தியிருக்கிறார்கள், கொள்முதல் செய்திருக்கிறார்கள். இதை மத்திய கணக்காழ்வுத்துறை கண்டுபிடித்து எதற்காக அந்த மருந்துகள் வாங்கப்பட்டது, அந்த மருந்துகள் வீணடிக்கப்பட்டு இருக்கிறது என்று கேட்டதற்கு பதில் இல்லை. இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு, மக்களுடைய வரிப்பணம், இதையெல்லாம் 2018-19 வீணடித்திருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இது பல சுற்றுலாத்துறை பல துறைகளில் பல கண்டுபிடிப்புகளை, குற்றச்சாட்டுகளை மத்திய தணிக்கை குழு சட்டப்பேரவைக்கு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மத்திய தணிக்கை குழு அறிக்கையின் பேரில் இன்று நாங்கள் 4-5 இடங்களில் சுற்றுப்பயணம் ஆய்வுக்கூட்டம் நடத்தி 2 மணிக்கு இதை வாதிக்க இருக்கிறோம். இது முதல் படியாக 16.89 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை மருந்து வாங்குகிறோம் என்று சொல்லி வீணடிக்கப்பட்டதை மத்திய தணிக்கை குழு சொல்லியிருக்கு.